அதே மாதிரி ஒரு இப்போ ஒரு விலங்கு அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் கறி நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை காய போடுற பக்குவம் இருக்குது. உப்புக்கண்டம் உப்புக்கண்டம் அது எப்படின்னா, முதல்ல தன் கைக்கு எட்டிய ஒரு மரத்தை பார்ப்பாங்க, நஞ்சு இல்லாத மரம். அந்த மரத்தை என்ன செய்வாங்கன்னா, அருவாலை வச்சு இப்படி அங்கே கொடுவான்னு சொல்லுவாங்க. அந்த கொடுவாவை வச்சு இப்படி சீவாங்க, இலையெல்லாம் உதுத்துட்டு கீத்து கீத்தாக இருக்கும். அந்த கீத்து கீத்தாக இருக்கிறதுல கறியை வந்து மாலை மாதிரி தான் அறுப்பாங்க. அது சேத்துக்குளியார் வந்து ரொம்ப நுணுக்கமாக கறியாக அறுப்பார். அடுத்து அந்த மரத்தில் அந்த மரமே கறியாக தொங்கும். அப்போ அந்த கறியாக தொங்குகிற இடத்துல எப்போ என்ன செய்யணும்னா, ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் குறிப்பிட்ட அளவுக்கு அங்கே தங்கிடுவோம். எங்கனையாவது அது பாதுகாப்பான இடத்துல தான் வந்து அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வோம். அது மரத்தில் காஞ்சிருச்சு அப்படின்னு ஓரளவுக்கு காஞ்சின்னா அதை பாறைக்காய்ச்சலுக்கு கொண்டு வருவோம். பாறைக்காய்ச்சல்னால் அதை கலட்டி பாறையில் போடுவோம். பாறையில் போடும்போது அது ஒரு நாள் காயும். பாறைக்காய்ச்சலில் போட்டு அதை என்ன செய்வோம்னா, இப்போ ஒரு 80 கிலோ இருக்கிறது காய வச்சிட்டோம்னா வெறும் 15 கிலோ 20 கிலோ தேரும். அதை ஒரு ஆளுக்கு சுமையாக கொடுத்துருவோம். மூட்டை கட்டுறோம் போகிற போகிறோன்னா அதை வந்து உடனே சமைக்க முடியாது. அதை தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்து கல்லில் ஓட்டு நச்சு அதுக்கப்புறம் சமைச்சோம்னா அது நல்ல சுவையாக தரும்.